ஹலோ குட்டி சுட்டீஸ் கலா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்ன தெரியுமா? ஜிஞ்சர் பிரெட் மனிதன். ஒரு காலத்துல ஒரு பாட்டி, தாத்தா, குட்டி பையன் இருந்தாங்க. பாட்டி ஒரு காலையில ஜிஞ்சர் பிரெட் அத ஒரு மனித மாதிரி ஷேப்ல செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் ஹேர், மூக்கு, கண்ணு எல்லாத்தையும் மாவுல வச்சு டெக்கரேட் பண்ணாங்க. அத ஓவன்குள்ள வச்சுட்டு அந்த சின்ன பையன் கிட்ட, நானும் தாத்தாவும் கார்டன் வேலையா வெளியே போறோம், நீதான் இந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதனை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன்ல உருளைக்கிழங்கு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பையனை ஓவன் பாத்துக்க சொல்லி விட்டுட்ட போனாங்க இல்லையா, அவன் பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டான். அவன் டைமை சரியாவே கவனிக்கல. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு ஓவன் கதவை திறந்து ஓபன் பண்ணா, அதுல இருந்து ஜிஞ்சர் பிரெட் மேன் வெளியே வந்து விழுந்துட்டான். அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதன் அப்படியே உருண்டு உருண்டு கதவை திறந்து வெளியே ஓடிக்கிட்டு இருந்தான். கதவை சாத்துறதுக்காக அந்த குட்டி பையன் ஓடுனான், ஆனா முடியல. அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதன் ரொம்ப வேகமா ஓடுனான். பின்னாடி அந்த குட்டி பையனும் எவ்வளவு தூரம் வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் வேகமா ஓடி போய் அவனை பிடிக்க முயற்சி பண்ணான். அப்படியே அந்த குட்டி பையன் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த தாத்தா பாட்டியும் அந்த குட்டி பையனோட சேர்ந்துகிட்டு ஜிஞ்சர் பிரெட் மனிதனை பிடிக்கிறதுக்காக மூணு பேருமா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஜிஞ்சர் பிரெட் மனுஷனை காணோம். இவங்க மூணு பேத்துக்கு மூச்சு வாங்கிருச்சு, சரின்னு ஒரு பெஞ்ச்ல ரெஸ்ட் எடுத்தாங்க. ஜிஞ்சர் பிரெட் மனிதன் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு மண்ணு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஜிஞ்சர் பிரெட் மேன் போய் நின்னோன்னு அந்த ரெண்டு பேரும் வேலையை விட்டுட்டு, ஜிஞ்சர் பிரெட் மனிதன் எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதன், நான் தாத்தா பாட்டி குட்டி பையன் மூணு பேத்தாலையும் என்ன பிடிக்க முடியல, உங்களால என்ன பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அந்த ரெண்டு பேரும், ஓ உன்னால முடிஞ்சா எங்களாலையும் முடியாதா, வா பாக்கலாம் அப்படின்னு அவனை பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதனை அவங்களால பிடிக்கவே முடியல. அவங்களால முடியல, மூச்சு வாங்கி ஒரு பெஞ்சில உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதன் அடங்குற மாதிரி தெரியல, ரொம்ப வேகமா போய்கிட்டே இருந்தான். அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு மண்ணை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஜிஞ்சர் பிரெட் மேனை பார்த்து, எங்க ஜிஞ்சர் பிரெட் மனிதனே போற அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதனும் என்ன சொன்னா, நான் ஒரு தாத்தா பாட்டி குட்டி பையன் ரெண்டு கிணறு நோண்டுறவங்க, யாராலையும் என்ன பிடிக்க முடியல, உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டான். ஓ உன்னால ஓட முடியும்னா எங்களாலையும் பிடிக்க முடியும், பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் பிரெட் மனிதனை பிடிக்க ஓடுனாங்க. ஜிஞ்சர் பிரெட் மனிதன் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்தான். இவங்களும் பின்னாடி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களால பிடிக்கவே முடியல, உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிஞ்சர் பிரெட் மனிதன் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கரடி அங்க நின்னுட்டு இருந்துச்சு. உடனே கரடி கேட்டுச்சு, எங்க போயிட்டு இருக்க ஜிஞ்சர் பிரெட் மனிதனே அப்படின்னா. உடனே அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதன் ரொம்ப பந்தாவா, நான் தாத்தா பாட்டி குட்டி பையன் ரெண்டு கிணறு தோன்றவங்க, ரெண்டு குழி நோண்டுறவங்க, இப்படி யாராலும் என்ன பிடிக்க முடியல, உன்னால என்ன பிடிக்கவும் முடியாது அப்படின்னோட உடனே நம்ம கரடிக்கவும் வந்துருச்சு, உன்னால முடியும்னா என்னால முடியும், ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சர் பிரெட் மனிதனை துரத்திக்கிட்டே பின்னாடி கரடி போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப தூரம் போச்சு கரடி, ஆனா அதாலையும் முடியல. சரி இந்த போட்டில இருந்து நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே நின்னு மூச்சு வாங்கிட்டு இருந்தது. நம்ம ஜிஞ்சர் பிரெட் மனிதன் வேகமா போயிட்டே இருந்தான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு நரி அங்க நின்னுட்டு இருந்துச்சு. உடனே அந்த நரி சொன்னிச்சு, ஜிஞ்சர் பிரெட் மனிதனே எங்க போற அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அவனும் பந்தாவா, தாத்தா பாட்டி குட்டி பையன் ரெண்டு குழி நோண்டுறவங்க, ரெண்டு கிணறு நோண்டுறவங்க, ஒரு கரடி, யாராலையும் என்ன பிடிக்க முடியல, உன்னால என்ன பிடிக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கம்பீரமா சொன்னிச்சு. உடனே ஓ என்னால முடியுமே அப்படின்னு அந்த நரியும் சொன்னிச்சு. உடனே அந்த நரியும் ஜிஞ்சர் பிரெட் மனிதனை பின்னாடியே துரத்திக்கிட்டே போச்சு. அதால எவ்வளவு வேகமா ஓடி போக முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி போய் அந்த ஜிஞ்சர் பிரெட் மனிதனை துரத்திக்கிட்டே போச்சு. ஆனா டயர்டாகி ஒரு கட்டத்துல அதுவும் விட்டுருச்சு. மறுபடியும் நம்ம ஜிஞ்சர் பிரெட் மனிதன் கால்ல சக்கரம் கட்ட மாதிரி வேகமா போனான். அங்க ஒரு குள்ள நரி நின்றுட்டு இருந்துச்சு. அந்த குள்ள நரிக்கு
ரொம்ப ஷார்ப்பான வாய்ஸ் அது உடனே ஜிஞ்சர் பிரெட் மனிதனை கூப்பிட்டு எங்க போற அப்படின்னு கேட்டுச்சு உடனே நம்ம ஜிஞ்சர் பிரெட் மனிதன் ஒரு தாத்தா பாட்டி குட்டி பையன் ரெண்டு கிணறு நோண்டுறவங்க ரெண்டு குழி நோண்டுறவங்க ஒரு கரடி ஒரு ஓநாய் இப்படி யாராலையும் எங்களை பிடிக்க முடியல ஓனாலையும் என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னிச்சு எனக்கு காதுல விழல கொஞ்சம் கிட்டக்க வந்து சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு உடனே நம்ம ஜிஞ்சர் பிரெட் மனிதன் கொஞ்சம் கிட்டக்க போய் தாத்தா பாட்டி குட்டி பையன் ரெண்டு கிணறு நோண்டுறவங்க ரெண்டு குழி நோண்டுறவங்க ஒரு கரடி ஓனாய் யாராலையும் என்னை பிடிக்க முடியல ஒன்னாலையும் என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு கம்பீரமாக சொன்னிச்சு உடனே நம்ம குள்ளநரி எனக்கு இன்னும் காதுல விழலையே இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்து சொல்லு அப்படின்னு சொன்னிச்சு உடனே அந்த நம்ம ஜிஞ்சர் பிரெட் மனிதனும் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போனா உடனே நமக்குள்ள நெறி அதோட கர்ஜனையான குரல்ல என்ன பண்ணுச்சு டப்புன்னு குறவழிய புடிச்சிருச்சு ஜிஞ்சர் பிரெட் மனிதனை நல்லா டேஸ்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு குள்ள நெறி ஹாப்பியா கண்ணடிச்சுக்கிட்டே அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு அதுக்கு நிம்மதியா இருந்துச்சு என்ன குட்டி சுட்டீஸ்களா இன்னைக்கு நம்ம பார்த்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இன்னைக்கே ஜிஞ்சர் பிரெட் கேக்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களா